ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வரணிஸ் கிச்சன். அனைவரும் நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கு நம்ம கிச்சனில் தவ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தவ் கிரீன் கிரேவி. அன்றாடம் ஒரே மாரி சமைக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக சமைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த தவ் கிரீன் கிரேவி ரெசிபியை ட்ரை பண்ணலாம். ஒரு சில பேர் இன்றைக்கு தான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனல் செல்வரணிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய ஒரு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் செய்கிற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த தவ் கிரீன் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கு நான் 5 தவில் தான் இந்த கிரீன் கறி செய்ய போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, சின்ன சின்ன வெட்டி வச்சுக்கோங்க. அதே அளவு கருவேப்பிலை, 3 சிஎம் இஞ்சி சின்ன துண்டாக வெட்டி வச்சுக்கோங்க. 3 பல் பூண்டு அதையே சின்னதாக வெட்டிக்கோங்க. 6-7 ஊசி மிளகாய், காரம் கூட வேணால் கூட சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தையும் சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. 1 பெரிய வெங்காயத்தையும் சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, 1/2 கப் தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கட்டும். இன்றைக்கு நான் கோத்தாப்பால் தான் பறிக்கிறேன். அப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் வேணால் 1 கப்பு பறிச்சிக்கோங்க. சூடான எண்ணெயில் நம்ம தவை பொறிச்சு எடுத்துக்கலாம். தவை வெட்ட வேணால் முழுசாகவே நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கட்டுமே நல்லா சிவந்து வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க. இது எண்ணெய் வடித்துட்டு 1 பக்கெட்டு இருக்கட்டும். தவ் நல்லா ஆற விடுங்க. இப்போ அதே எண்ணெயில் நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு, மிளகாய், தக்காளியை பொறிச்சு எடுத்துக்கலாம். முதல்ல இஞ்சியை பொறிச்சிடலாம். பூண்டு, வெங்காயம், ஊசி மிளகாயை வெட்டிட்டு போடுங்க. நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா எண்ணெயில் போடும்போது வெடிக்கும். இப்போ பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். அது கூடயே தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சிவக்கிற வரைக்கும் எண்ணெயிலே பொடிட்டோம். தக்காளியும் கொஞ்சம் குழஞ்சி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா சிவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லி, புதினா இலை, கருப்புளியும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் எண்ணெயில் பொரிய விடக்கூடாது. சும்மா வதங்கினா போகும். ரொம்ப நேரம் வதங்கிருச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டான க்ரீன் கலர் கிடைக்காது. சும்மா 2 பரட்டு பெட்டிட்டு நம்ம எண்ணெயிலேருந்து வடித்தட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா எண்ணெய் வடிய விடுங்க. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ நம்ம தவும் ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம வெட்டிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் வெட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு தவை 4 வெட்டிக்கிறேன். அப்படி உங்களுக்கு இன்னும் சின்னதாக வேணா கூட வெட்டிக்கலாம். தவ பாருங்கள், மேலே நல்லா பொரிஞ்சு உள்ளுக்கு நல்லா சொட்டாக இருக்குது. அதனால தான் நான் தவை முழுசாக பொரிச்சுட்டு அதன் பிறகு வெட்டுறேன். இப்போ மீதி உள்ள தவெல்லாம் வெட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருந்த பொருட்கள்லாம் ஆறிடுச்சு. இதை கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்குவோம். நான் இன்றைக்கு சொப்பரை தான் பாய்க்கிறேன். இதை கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அப்படி உங்களுக்கு பிளெண்டரில் தண்ணி ஊற்றாமல் அரைக்க முடிச்சுன்னா நீங்கள் பிளெண்டரே பாய்ச்சி அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா திக்கான பேஸ்ட்டாக இருக்குது. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. எண்ணெயில் பொறிச்சனால அந்த ஈரப்பசிலேயே இந்தமாரி திக்கான பேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடான பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த கிரீன் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அடுப்பு மிதமான தீயிலே இருக்கட்டும். பேனில் எண்ணெய் ஊற்ற வேணாம். ஏன்னா நம்ம இந்த பொருட்களை இனிமேல் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டோம். அந்த எண்ணெயே சரியாக இருக்கும். இப்போ இந்த சொப்பரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அலசி ஊற்றிக்கலாம். இந்த மிச்ச மீதியெலாம் அங்கங்கே ஊட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்குங்க. எதுவும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொதித்த பிறகு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு கிரேவி கூட வேணால் நீங்கள் கொஞ்சம் கூட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம்.
தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இதை கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. கொதி வந்த பிறகு நம்ம வெட்டி வச்சுருந்த தவை சேர்த்துக்கலாம். இதே உள்ளாட்டியே மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். அப்படி உங்களுக்கு கிரேவி கூட வேணா இன்னும் கொஞ்சம் தண்ணியோ அல்லது தேங்காய் பாலோ சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அப்போ தான் அந்த க்ரீன் கிரேவிலாம் தவுல போய் நல்லா சாரும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை திறந்து விடலாம். இந்த கிரேவியை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அப்புறம் நம்மளுக்கு அழகான க்ரீன் கலர் கிடைக்காது. நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடும். அதனால் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் செய்த இந்த தவ் க்ரீன் கிரேவி ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனல் செல்வரானிஸ் கிச்சனுக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் செய்த அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை ஃப்ரெண்ட்ஸ்.